தான் சார்ந்த சமூகம் தன் கண்ணுக்கு முன்னால் திசை தெரியாமல் தத்தளிக்கிறது தவிக்கிறது என்பதை தன்னுடைய இளமை பருவத்திலேயே உள்வாங்கிக் கொண்ட குருதேவர் இதை போக்குவதற்கு தன்னுடைய வாழ்நாளில் எதையாவது செய்து தீர வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் கால்சட்டை பருவத்திலேயே அவரை ஆக்கிரமித்துக் கொண்டது. குருதேவரை படிப்பதும் அவரை பற்றி தேடுவதும் குருதேவரை பின்பற்றுவதும் ஒரு சாதி சார்ந்த அடையாளமாக நாஞ்சில் சம்பத் கருதவில்லை. ஏனென்றால் அவர் சாதி சார்ந்து சிந்திக்கவும் இல்லை. அவரிடத்தில் ஒருவன் கேட்டான், நீங்கள் என்ன சாதி என்று. குருதேவர் சொன்னார், பார்த்தால் எப்படி தெரிகிறது என்று கேட்டார். அவன் திருப்பி சொன்னான், பார்த்தால் எப்படி தெரியும் என்று கேட்டான். குருதேவர் திருப்பி சொன்னார், பார்த்தால் தெரியாத ஜாதி, சொன்னால் எப்படிடா தெரியும் முட்டாள் என்றவர் அன்றைக்கு முழங்கிறார். ஆகவே ஒரு சமூகத்தின் விடுதலை தான் அவரது குறிக்கோள். ஒரு திராவிட இயக்கத்தின் நீட்சியாக இருக்கின்ற ஒரு இயக்கத்தில் எதிர்நீச்சல் போடுகிற தொண்டன் என்ற தகுதியோடு காலத்தாலும் காயத்தாலும் சபிக்கப்பட்ட ஒரு சமூகம் காப்பாற்றப்பட வேண்டும், கரை சேர வேண்டும் என்கிற உந்துதல் தான் எளியவன் என்னையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வில் அந்த சமூகத்தினுடைய மேன்மைக்கும் நன்மைக்கும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான மனிதனை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை நண்பர் பொன்ராஜ் அவர்கள் எனக்கு இங்கே உருவாக்கி தந்திருக்கிறார்கள். சாதி சிமிழுக்குள் இதுவரைக்கும் சிக்கிக் கொள்ளாத நான் இன்றைக்கு சாதி சிமிழுக்குள் சிக்கிக் கொண்டேனோ என்று அடிமரத்தின் ஆழத்தில் ஒரு கேள்வி என்னை குடைந்து கொண்டிருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இதனால் ஆபத்து வரும் என்றாலும் பரவாயில்லை, இந்த சமூகம் உய்வதற்கு என்னுடைய குரல் பயன்பட்டது என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களானால் அதிலே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டிற்கு வந்தே அழைத்தார் பொன்ராஜ். என்னுடைய நடவடிக்கைகளை அவர் கொஞ்சம் நாள் காவல்துறையை விட வேகமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன். கோவில் பெட்டியிலே இருக்கின்ற எங்கள் இயக்கத்தின் நகர துணை செயலாளர் வனராஜும், தேராயல் புதூரில் இருக்கின்ற இல்லத்து பிள்ளை மாள் இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் கண்ணனும் என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் துல்லியமாக பதிவு செய்து பொன்ராஜ் அவர்களுக்கு அவ்வப்போது தகவல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஒரு மாணவனை போல படித்துக் கொண்டும் ஒரு இளைஞனை போல ஓடிக்கொண்டும் ஒரு யோகியைப் போல தேடிக்கொண்டும் இருக்கிற வாழ்க்கை என் வாழ்க்கை. என்னுடைய இளமை காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். தமிழும் மலையாளமும் கலந்த மணிப்பிரவாள நடை பேசுகின்ற மணக்காவளை என்கின்ற
எழில் கொட்டி கிடக்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில்